Maha's mission starts. How to look beautiful. Baby cream. Baby powder. Karthik impress panna vaangna. Men's perfume a kaano. அது இங்கதான் எங்கேயா வந்து இருக்கோம் மகா. விடு, நான் பார்த்தேன்னு சொல்றேன்ல. ஓகே கூல், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் வாங்க. போட்டேனா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் சொல்றேன்ல, நில்லுங்க. அங்கயோ ஜில்ஜினேசியே ஜோய் மாச்சும் என்னடி பிச்சு பிச்சு பிச்சுன்னு. ஹே புரியல? உனக்கு புரியாதுடி, ஆனா அவருக்கு புரியும். ஃபர்ஸ்ட் காக்ரோச் பண்ணதுக்கு அப்புறம் பின்னாடி ரெண்டு காக்ரோச் செத்துருச்சு. ஏன் ஏன் ஏனா ஃபர்ஸ்ட்ல காக்ரோச் ஹிட் சாங் பாடுச்சு. வீணா போனவளே எனக்கு கரெக்ட் பண்ணி தரேன்னு நீ கரெக்ட் பண்ணிட்டே வந்து கவனிச்சுக்கறடி. கார்த்திக் அந்த ஜோக்க விடு, நான் ஒரு நல்ல ஜோக் சொல்றேன் கார்த்திக். சொல்லி தோல இந்த லூசி போறோம். அதாவது உன்ன மாதிரி ஹேண்ட்ஸமா கியூட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு பையன் எங்க வீட்டு கதவை வந்து தட்டு தட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்கிறா ரொம்ப நேரமா. ஏன் ஏன் ஏன்னா ஏன்னா எங்க வீட்டுலதான் காலிங் பெல் இல்லையே. ஐயோ ரொம்ப சிரிச்சிட்டமே, சொத்தப்பல பாத்திருப்பானோ? பாத்திருக்க மாட்டான். அப்புறம் மச்சான் நாளைக்கு என்ன பிளானு? உனக்கு நாளைக்கு என்ன பிளானு? நாளைக்கு என்ன, இன்னைக்கு என்ன பிளானோ அதான் நாளைக்கு. ஒரு பிளானும் கிடையாது, சும்மா தான் இருக்கும். பட் நம்ம அப்படி காட்டிக்கோ. ஆமா, ஏன்னா பிஸி ஆகுற மாதிரி காட்டி அந்த உலக நம்மள. நேத்து நீ ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணியிருந்தல ஃபால்ட் இன் ஸ்கை, அந்த புக் நான் படிச்சேன். செம்ம எமோஷனலா இருந்தது, எனக்கு அப்படியே அழுக வர மாதிரி ஆயிடுச்சு. ஆமா ஆமா, நான் கூட ஒரு புக் படிச்சேன் கார்த்திக். ஆக்சுவலி ஷேக்கில இதே கம்பராமன் என்ன அருமையா பாத்தீங்களா? ஆமா ஆமா, நான் கூட அந்த புக் படிச்சேன். என்னடா எது கேட்டாலும் படிச்சுப்பேன் படிச்சுப்பேன்னு சொல்லுது. ஆஹா சிக்கன்டா டேய், நம்ம என்ன பண்ணலாம், நல்லா சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டுன்னு வையேன். இதையும் நமக்கு சிக்கன் தான் முக்கியம், யாருக்கு வேணும் பாய் ஃப்ரெண்ட்? பாடுவாய் எப்படி திங்கறப்ப சிக்கன். இது சிக்கன். மகாலட்சுமி குணசேகரனா? மச்சான் நாலாம் ஒரு ஆள்னு ஒரு பொண்ணு எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கு பாரு. சொன்ன மகாலட்சுமி குணசேகரன்ரா, அக்செப்ட். எனக்கும் வந்துருக்குடா. உனக்கு எனக்கும் வந்துருக்கா? உனக்கு எனக்குண்டா? உனக்குமா? என்னடா தீபாவளிக்கு பண்டு வந்த மாதிரி எல்லாருக்கும் வந்திருக்குன்றீங்க? ஆமா, இவன் ஏன் இப்படி இருக்கான்? என்னடா ஏன்டா இப்படி பாக்குறீங்க? யூ நோ சம்திங், நான் கார்த்திகோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன், அந்த அருணுக்கு கூட. போயும் போயும் அவனுக்கா? அது என்னன்னா, அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அப்படி மிங்கிள் ஆகி அப்புறம் அப்படியே கார்த்திகோட ஃப்ரெண்ட் ஆகி மிங்கில் ஆகி கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் யார் யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு கஷ்டப்பட வேணால. இப்பவே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டா கரும். இதெல்லாம் நான் கேட்க வேண்டியதா இருக்கு. நம்ம வேற நிறைய சாப்பிட்டோம்டி. அம்மா இப்படி முடி மட்டும் அப்படியே கர்லி கர்லியா ஸ்பிரிங்கிள் அப்படியே நூடுல்ஸ் மாதிரி இருக்குது. நீயும் நல்ல ஹேர் ஆயில் ஷாம்பூலாம் யூஸ் பண்ணுமோ? கரெக்ட் தான். ஐயோ ஷிட் 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 கார்த்திக், நான் அப்பவே யோசிச்சேன், கண்ணாடி போட்டுட்டு லென்ஸ் போடாம வரும்போதே யோசிச்சேன் நான் அவனை கண்டிப்பா பாப்பேன்னு. டாப் வேற அயன் பண்ணாம பேண்ட் வேற கன்றாவியா சி. நான் சும்மாவே வா, இங்க பாருடி, நான் நெயில் பாலிஷ் கூட ஒழுங்கா போடல, கண்ணுல பாருடி காஜல் கூட கம்மியா இருக்கு. இப்ப என்ன பண்றது, என்ன பார்த்தா என்ன நினைப்பான்? அடையாளமே தெரியாது. மகா யாருன்னு சொன்னாலும் நெவர் எவர் கிவ் அப்.
நான் போய் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணி ப்ரோபோஸ் பண்றேன் பார். ஆல் தி பெஸ்ட். கல்யாணம் என்ன பண்ணிக்கலாமே? எப்போ? இன்னைக்கு? இப்பவே சொல்லுங்க. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? யார் நினைச்சு யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நம்ம ஐ மீன் ஏன் கார்த்திக்கிட்ட பேசிட்டு இருக்கேன் டி? முகர கட்ட கண்ணாடிய போட்டு தொலை. ஐ லவ் யூங்க. கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னாச்சு கார்த்திக் உனக்கு? நல்லா தானே கார்த்திக் இருந்த? கார்த்திகா தலையில வெள்ள முடியோட கேவலமா இருக்கே கார்த்திக். பைத்தியமா அங்க இருக்கான். நம்ம கிட்ட பேச வருவான்னு பார்த்தா யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? அடிச்சி நகர பாப்பா. இல்ல பாப்பா, இந்த கிளம்ப பின்னாடி சொல்லி போயிட்டே இருக்க. ஆமா, கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்க என்ன பாக்கணும்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நானும் உங்களை நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் என்னை இம்ப்ரெஸ் பண்ண என்னெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னு நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதுதான் எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல வர சொன்னேன். என்ன இந்த ரிங்டோன் செம்ம காமெடியா? முக்கையா? அட்லீஸ்ட் வருத்தப்படாத கரடி சங்கம். சத்தியமா தெரியாது. எனக்கு வேணவே வேணாம்.